என்னை நேற்று அம்மா அவர்கள் கட்சியை விட்டு அடிமட்ட உறுப்பினர் நிலையிலிருந்து விலக்கியிருக்கிறார்கள். இந்த செய்தி எனக்கு வியப்பாக இருந்தது. நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இந்த செய்தியை எனக்கு இரவு 9:30 தெரிவித்தார்கள். ஆனால் அப்படி விலக்கப்படுகின்ற அளவிற்கு நான் பெருந்தவர்கள் செய்ததாக கருதவில்லை. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கும் இடையே இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி என்பது ஜனநாயகத்தில் எந்த ஒன்றும் வெளிப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றவன் நான், அப்படி வளர்ந்தவன் நான். என்னுடைய முதல் தலைவர் காமராஜ், 25 வயதில் அந்த நிலையில் வளர்ந்தவன் நான். அதனால் ஏற்பட்ட வேறுபாடுகளின் காரணமாக என்னை நீக்கிவிட்டார்களே தவிர நான் செய்த குறையொன்றும் இல்லை. இன்றைக்கும் அம்மாவின் மீது எனக்கு மதிப்பில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அம்மா என்னை நீக்கிவிட்டார்கள், என்னிடம் காரணம் கேட்கவில்லை. துக்ளக் விழாவில் நான் பேசிய பேச்சு அம்மாவுக்கு போய் அம்மா விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். துக்ளக் விழாவில் பொதுவான இன்றைய அரசியலை பற்றி தான் நான் பேசினேன். ஆனால் இன்றைய அரசியலினுடைய கேடு தொடங்கி வெகுகாலமாகிவிட்டது என்று சொன்னாலும் இன்றைய அரசியல் மிக நன்றாக இல்லை என்கின்ற கருத்து எனக்கு திண்ணமாக இருக்கிறது. நான் ஆளுங்கட்சி உறுப்பினராக 5 ஆண்டுகள் உள்ளே இருந்து பார்த்த காரணத்தினால் அரசு எப்படி செயல்படுகிறது என்கின்ற முறைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் பொதுவாக பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் என்னை நீக்கிவிட்டார்கள். நீக்கிய பிறகு நான் போய் அம்மாவிடம் சமாதானம் செய்து கொள்வது என்பது இயலக்கூடியதில்லை. என்ன காரணம் என்றால், அவர்கள் கட்சி நடத்துகின்ற பாங்கு வேறு, நான் வளர்ந்த பாங்கு வேறு. எதிர்கட்சியாக அம்மா இருந்த காலத்தில் பலமுறை நான் அம்மாவை விருப்பப்பட்டு சந்தித்திருக்கிறேன். அம்மா என்னை பலமுறை தன்னுடைய செயலாளரை விட்டு கூப்பிட்டு அனுப்பி என்னோடு பல செய்திகளை பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு இத்தகைய நெருக்கடிகள் இந்த கட்சியில் உண்டு என்பதை நான் அப்பொழுது அறிந்ததில்லை. என்னை பல கட்டுரைகள் எழுதி சொல்வார்கள், பல செய்திகளை பேச சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை சென்ற 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தபோது இருந்தது. ஆளுங்கட்சியான பிறகு அவர்களிடம் அதிகாரிகள் தான் நெருங்க முடிந்ததே தவிர நாங்கள் நெருங்கவோ ஒரு கருத்தை சொல்லவோ முடியவில்லை. அந்த நிலையில் இப்பொழுதும் நான் எதையெல்லாம் இந்த ஒரு 40-30 ஆண்டுகள் அரசியலில் அனுபவப்பட்டவன், சின்னவன் தான் நான், அனுபவப்பட்டவன் என்கின்ற முறையில் சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பொதுக்குழு இடம் கொடுக்காது, செயற்குழு இடம் கொடுக்காது, நம்முடைய சட்டமன்றமும் இடம் கொடுக்காது. அது வந்து எனக்கு ஓப்பானதில்லை. ஒன்று, பொதுக்குழுவில் பேச வேண்டும், சட்டமன்றத்தில் பேச வேண்டாம். ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுவது என்பது சரியானதில்லை. நம்முடைய அமெரிக்க குடியாட்சி முறை இல்லை இது. ஆனால் சட்டமன்றத்தில் பேச முடியாது என்கின்ற நிலையில் பொதுக்குழுவில் பேச வேண்டும், பொதுக்குழுவில் பேச முடியாது என்கிற நிலையில் செயற்குழுவில் பேச வேண்டும். இது மூன்றிலும் பேச முடியாது என்கிற நிலையில் அம்மாவை தனியாகவாக சந்தித்து நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்க வேண்டும். அது எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் ஆடு மாடுகளை மேய்ப்பது போல தொண்டர்களை மேய்ப்பது என்கின்ற முறை எனக்கு பழக்கப்பட்ட முறையில்லை. ஆகவே அம்மா விலக்கியதை நான் அம்மாவின் மீது மிக மதிப்போடு அந்த விலக்கலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் என்னை விலக்கியதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு எதிர்வினையாக நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன். அதற்கு காரணம், அவர்கள் விலக்குவார்கள் என்று நான் நினைக்கவில்லை, விலக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு சில காலமாக இருந்தாலும் நான் இந்த எம்எல்ஏ பதவியை வைத்திருப்பது என்பது நெறிசார்ந்த அரசியல் இல்லை. இந்த எம்எல்ஏ பதவிக்கு நான் வருவதற்கு அம்மாதான் காரணம். ஏனென்றால் தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னாலேயே என்னிடம் மிகவும் அன்போடு நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டியவர் என்று சொல்லி என்னை துறைமுகத்தில் நிறுத்தினார்கள்.
ஆறு மாதத்திற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆகவே அதற்கு விசுவாசம் வேண்டாமா என்கின்ற கேள்விகளெல்லாம் என்னுடைய அறிவு நிலைக்கு பொருத்தமானதில்லை. ஏனென்றால் வி ஆர் ஹியர் டு ஆன்சர் த பீப்புள், டு சர்வ் தி பீப்புள். அது எல்லாருமாக சேர்ந்து ஒரு கட்சி அமைப்பில் இருக்கிறோம். அவர்கள் தலைமையில் இருக்கிறார்கள், வலிமையாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் நான் துறைமுகத்தில் நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள். அம்மாவும் அதிமுக தொண்டர்களும் சேர்ந்துதான் என்னை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது என்பது கௌரவத்தை பெறுவதற்காக அல்ல. நமக்கு பின்னால் நாலு பேர் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாலு கான்ட்ராக்டர் நம்முடைய வீட்டு வாசலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் எதை எதிர்கட்சியாக இருந்து போராடி போராடி செத்து நாம் செயல்படுத்த நினைக்கின்றோமோ அதை ஆளுங்கட்சியாக எளிதில் நிறைவேற்றலாம் என்பதற்காகத்தான் நாம் சட்டமன்றத்திற்கு போக நினைக்கிறோம். நான் ஒரு போராட்டத்தில் 19 நாள் குடிநீர் போராட்டத்தில் 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். சங்கரலிங்க நாடாருக்கு பிறகு நீண்ட நாள் உண்ணாவிரதம் இருந்து சாவின் விளிம்பு வரையிலும் போய் மீண்டு அந்த சிக்கல் முடிந்து காரைக்குடியில் என்னை குடிநீர் காவலர் என்று அழைப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு எதிர்கட்சி நிலையில் உண்ணாவிரதம் இருந்து போராடுவதை எளிதாக ஆளுங்கட்சியாக இருந்து நிறைவேற்ற முடியும் என்கின்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக விரும்பியது அந்த அடிப்படையில் தான். ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்கின்ற நிலையில் பலமுறை ராஜினாமா செய்து விடுவதை பற்றி நான் ஏற்கனவே யோசித்திருக்கிறேன். ஆனால் அது இப்படியே தள்ளிக்கொண்டே வந்தது. அம்மாவிடம் பல சமயம் எப்படியாவது ஒரு முறை பேச வேண்டும் என்றெல்லாம் விரும்பினால் நடக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்பொழுது நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன், நெறி சார்ந்த அரசியல் அதுதான் என்கின்ற முறையில், அந்த வகையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நம்முடைய நாட்டில் இருக்கிறது, கட்சி தாவல் தடை சட்டம். அது ஒரு துருப்பிடித்த செல்லுபடியாகாத சட்டம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டில் ஆளுங்கட்சி விரும்பினால் அந்த சட்டம் கூர்மையடையும், ஆளுங்கட்சி விரும்பாவிட்டால் அந்த சட்டம் வழங்கி போய்விடும். இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே பல பேர் கட்சி தாவி இருக்கிறார்கள். அவர்களின் மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்றால் ஆளுங்கட்சி விரும்பவில்லை. ஆகவே ஆளுங்கட்சி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கதை விரும்பவில்லை. ஆகவே அந்த சட்டம் கூர்மையடையவில்லை. ஆகவே சட்டம் என்பது சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியினுடைய விருப்பத்திற்கோ தனி மனிதர்களின் விருப்பத்திற்கோ ஏற்ப இருக்கக்கூடாது. ஆகவே அந்த கட்சி தாவியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமில்லை. நான் ராஜாஜி அந்த காலத்தில் சொன்னார், ஆன்டி டிஃபெக்ஷன் லா வெற்றி பெறாது, ஆனால் மனித மனத்தில் ஒழுங்கு வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவன் அந்த கட்சியை விட்டு வெளியேறும்போது அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு போகின்ற ஒழுக்க மனநிலையை நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். ஆகவே என்னை எப்பொழுது அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்களோ, நான் முதல் முறையாக நேற்று இரவு என்னுடைய காரில் இருந்த கொடியை எடுத்து விட்டேன். ஏனென்றால் அந்த கட்சிகள் இனிமேல் அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ நான் அதை செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை. ஒன்று, ஆனால் அந்த நிலையில் நான் ராஜினாமா செய்ய விரும்பினேன். அம்மா என்னை வெளியே போ என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால், இன்றைக்கு இருக்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன என்றால், ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால் அவன் பதவியை இழக்க மாட்டான், அவனாக போனால் பதவியை இழந்து விடுவான் என்கின்ற நிலை. ஆனால் அது ஒழுக்கமான அரசியல் இல்லை. ஆகவே அந்த வகையில் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். இதை பேரவைத் தலைவருக்கு எழுதியதனுடைய நகல் இது. ஆனால் இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றால் பேரவைத் தலைவர் ஊரில் இல்லை, அவர் ஊருக்கு போகிறார், அவரை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். சரி, அவருடைய பிஏ அல்லது அந்த அசம்பிளி செயலாளர் இவர்களிடம் கொடுப்போம் என்று நினைத்தால், ஒரு நகலையாவது கொடுத்து விட்டு வருவோம் கொடுப்போம் என்று சொன்னால், ஜமாலுதீன் ஐஏஎஸ் ரொம்ப உயர்ந்த அதிகாரி, ரொம்ப பண்பட்ட சிறந்த மனிதர் ஜமாலுதீன், அகப்படவே மாட்டேன்கிறார். அப்புறம் என்ன செய்வது? இப்படி இருந்தால் இந்த கடிதத்தை என்ன செய்வது? நான் வேண்டுமானால் அசம்பிளி வாசற்படியில் வைத்து விட்டு வரலாம், வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா? சந்திக்க மறுக்கிறார். சரி, பரவாயில்லை. ஆனால் அம்மா சொன்ன பிறகு இதை வாங்கிக் கொள்வார். நான் என்னை பொறுத்தவரையிலும் இன்று மனத்தளவில் நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். என்னுடைய கடிதங்கள் அங்கே இருக்கின்றன, அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அம்மாவை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அது நடைமுறைக்கு வரும். என்னை பொறுத்தவரையிலும் எம்எல்ஏ இல்லை, அது நடைமுறைக்கு என்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும்.